அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ இயர் சிலபஸில் யூனிட் செவனாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதில் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர் தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஜவஹர்லால் நேரு அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சில லீடர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேருவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய பங்களிப்புகள் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்திய தேசிய இயக்கத்துக்கு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டராக அவருடைய பங்களிப்புகள் என்ன, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவரை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 1889 அலகாபாத் அப்படிங்கிற பிளேஸில் இவர் பிறந்திருப்பார். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை மோதிலால் நேரு, தாய் ஸ்வரூப் ராணி அவர்கள். ஓகேங்களா? ஸோ மோதிலால் நேரு அப்படிங்கிறவர் ஒரு தீவிரமான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஜவஹர்லால் நேரு ஒரு பேரிஸ்டர், அதாவது அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் லண்டனில் அவருடைய படிப்புகளை முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் வந்து லாயராக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பங்களிப்புகள் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அது வந்து அனி பெசன்ட் அவங்க 1916 தொடங்கியிருப்பாங்க. அதில் இவர் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் ஜவஹர்லால் நேரு ஒரு மெம்பராக இருந்திருப்பார். இது ஒரு முக்கியமான டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1916 லக்னோவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இது ரொம்ப முக்கியமான ஐஎன்சி செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் இதில் வந்து ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இதில் ஒன்றா சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பேக்ட் வந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். இதில் நேருவுக்கு என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியும் நேருவும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது இந்த செஷனில் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு முக்கியமான தலைவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த 1916 லக்னோ காங்கிரஸ் செஷன்ல தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேருவோட பங்களிப்புகள் ரொம்ப தீவிரமாகுது. இவர் வந்து ஒரு இடதுசாரி தலைவர். எப்படி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு லெஃப்ட் விங் லீடரோ அதே மாதிரி ஜவஹர்லால் நேருவும் ஸ்டார்டிங்கில் ஒரு லெஃப்ட் விங் லீடராக தான் இருப்பார். ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் 1920 தொடங்கியிருப்பார் காந்தியடிகள். அதில் இவர் தீவிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 நடைபெற்ற லாகூர் செஷன் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ், அதில் இவர் தான் பிரசிடெண்டாக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அது என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பூர்ண ஸ்வராஜ் பூரண விடுதலை அப்படிங்கிற ஒரு டேம் காயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது அது வரைக்குமே டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்டுட்டுருப்பாங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். 1928 மோதிலால் நேரு நேரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருப்பார். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நேரு ரிப்போர்ட் நேரு அறிக்கை அப்படின்னா அது மோதிலால் நேரு. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜவஹர்லால் நேரு. ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா January 26 இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம நினைவு கூறும் வகையில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரிப்பப்ளிக் டே நம்மளுடைய குடியரசு தினத்தை January 26 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து முக்கியமான ஈவெண்ட். நிறைய டைம் இதுல இருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் 1930 தொடங்கியிருப்பார் காந்தியடிகள். அதுலேயும் ஜவஹர்லால் நேரு தீவிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 நடைபெற்றிருக்கும். அதுலேயும் ஜவஹர்லால் நேரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அதில் வந்து அவரை கைது பண்ணி ஜெயிலில் அடிச்சிருப்பாங்க. நிறைய டைம் நேரு வந்து ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தம் 3 காந்தியன் மாஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கம், அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த 3 காந்திய வெகுஜன இயக்கங்கள்லையும் ஜவஹர்லால் நேரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிங் கவர்மெண்ட்னு ஒன்று கொண்டு வருவாங்க. எப்போன்னா கேபினட் மிஷன் 1946 வரும். ஸோ அதில் வந்து இடைக்கால அரசு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் யார் வந்து ஹெட் பண்ணியிருப்பா, அதை யார் தலைமையேற்று நடத்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் தலைமையேற்று நடத்திருப்பார். அது 1946. அதுக்கப்புறம் முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அரசியலமைப்பு சபையில்
குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத ஒன்று ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்திருப்பாரு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 1946. ஸோ அது என்ன அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரி ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், செகுலராக இருக்கணும், சாவரனிட்டியாக இருக்கணும், இந்த மாதிரி சில ப்ரொவிஷனாக நான் சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் தான், பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரியாம்பிள் அரசியலமைப்பின் முகவுரை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் அவருடைய பங்களிப்புகள். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இப்போ பிரதமரா அஸ் அ பிரைம் மினிஸ்டரா ஜவஹர்லால் நேருவோட பங்களிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இவர் வந்து ஃபாரின் பாலிசிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இவருடைய முக்கியமான ஃபாரின் பாலிசியில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை, பஞ்சசீல் பாலிசி. இது வந்து சைனா கூட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு 5 டேம் சொல்லுவாங்க. அதான் 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 5 டேம் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, மற்ற நாட்டு டெரிட்டரியை நம்ம வந்து தேவையில்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, அந்த நாட்டோட இறையாண்மைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 5 ப்ரொவிஷன் இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கம், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு மிலிட்டரி அலையன்ஸும் ஃபார்ம் பண்ணாமல் ஒரு தனி அணியாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவருடைய நேருவோட முக்கியமான பங்களிப்புகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நேருவோட பங்களிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெமோக்ரஸி, மக்களாட்சி வர்றதுக்கு அவருடைய பங்களிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவர் எப்போ இறந்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா May 27, 1967 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு நேருவும் காந்தியும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாகூரில் நடைபெற்ற இந்திய நேஷனல் காங்கிரஸ் செஷனில் இவர் வந்து பிரசிடெண்டாக இருப்பார் 1929 அதில் தான் பூர்ண விடுதலை, பூர்ண சுவராஜ் அப்படிங்கிற ஒரு டேம் காயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட், இடைக்கால அரசில் இவர் வந்து ஹெட் பண்ணியிருப்பார், தலைமையேற்று நடத்தியிருப்பார் 1946. அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு சபையில் குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இவர் தான் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டராக பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை, அணிசேரா இயக்கம், அதையெல்லாம் நேரோட ஒரு முக்கியமான பங்களிப்புகள். ஸோ நேருவோட பங்களிப்புகள் அப்படின்னா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல கொஞ்சம் பார்த்துருக்கோம். பட் இவரோட பங்களிப்புகள் நம்மளுடைய கண்ட்ரிக்கு, நம்ம சொசைட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அளவிடவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான பங்களிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல் டிப்ளமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு திறமையான நபர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.